நான் சொல்ல போகிறது நைன்த் வண்டர் ஆஃப் தி வேர்ல்டு. ஏழு அதிசயங்கள் கேள்விப்பட்டிருப்பேங்க. இது ஒம்பதாவது அதிசயம், எட்டாவது அதிசயம் நான் அப்புறம் சொல்கிறேன். அது சீக்ரெட், யாருக்கும் தெரியாது. நம்ம அந்த சீக்ரெட்டை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். நோபல் ப்ரைஸ் வின்னர் டாக்டர் அல்பர்ட் ஸ்வெய்ன்சர்ட்டை வந்து கேட்டாங்க, இப்போ உலகத்தில் என்ன தப்பு நடக்கு, என்ன விஷயம் தெரியல அப்படின்னு கேட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, மக்கள் வந்து யோசிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னார். யோசிக்க மாட்டாங்களா? அப்போ அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது, நான் இதை பற்றி உங்கள்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்தார். நம்ம வந்து இப்போ ரொம்ப ஒரு கோல்டன், அது தங்கம் உள்ள வாழ்க்கை வளர்ந்துட்டுருக்கோம். இந்த ஆடியோ வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னக்குட்டி வந்து நடந்த விஷயங்கள். ஓகே, அவ்வளோ இன்றைக்கி இருக்கிற அவ்வளோ மில்லினியர் பில்லினியர் எல்லாருமே இந்த ஆடியோ கேட்டு வளர்ந்துருக்காங்க. நான் பார்த்த மென்டர்ஸ் குரு எல்லாம் அவங்க தான் நான் குருன்னு நினச்சேன். ஆனால் இந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க எல்லாருக்கும் ஒரு அப்பான்னு சொல்லுவாங்களா, எல்லாருக்கும் அப்பாவுக்கு அப்பான்னு ஒரு ஆள், அவர் தான் அந்த ஆள். ஓகே, இந்த ஆடியோ, ஓகே, என்னோடய ஃபுல் ட்ரைனிங்ஸோட சாராம்சம் எல்லாம் அந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. இவர் வந்துட்டு இப்போ இருக்க கோல்டன் ஏஜில் வந்து நம்ம ஏன் வந்து மக்கள் முன்னேற மாட்டேங்காங்க, சிம்பிளாக யோசிக்க மாட்டேங்காங்க. மனுஷனால் எவ்வளவோ சாதிக்க முடியும், ஆனால் அவங்க வந்து சாதிக்க மாட்டேங்காங்க. அது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 100 பேர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. 25 வயசாக இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆளாவீங்கட்டு, எல்லோரும் நான் வாழ்க்கையில் பெரிய பணக்காரராவேன், பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆவேன், இதை பேசும்போது என் உடம்பு புல்லருக்கு, அவ்வளோ பயங்கரமான விஷயத்தை பண்ண நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். உலகத்தில் அந்த 25 வயசில் இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எல்லோரும் அந்த வயசில் இருக்கும்போது எல்லோரும் பெரிய பணக்காரனாக போகிறோம், பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, சில கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்க மற்றபடி அவங்கள பற்றி நான் பேசலை, பட் ஜென்ரலாகவே இந்த குழந்தைங்க உச்சா வரும்போது நான் சாதிச்சு காட்டுவேன், என் குழந்தைங்க வந்து மகாராஜா மாதிரி தான் ஹஸ்பண்ட் வருவான் அல்லது ஒய்ஃப் வந்து ராணி மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெரிய கற்பனையில் வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 65 வயசில் ஆகும்போது அவங்கள போய் எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த சொன்ன மக்கள்லாம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த 100 ஒரே ஒருத்த மட்டும்தான் பணக்காரனாக இருந்திருக்கான், அந்த ஒரே ஒருத்தன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான், மீதி 4 பேர் வந்து பணத்துக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருந்திருக்கான், 5 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க, வேலை பார்த்தா தான் சம்பளம், வேலை பார்த்தா தான் வாழ்க்கை ஓடும் அப்படி, மீதி 54 பேர் வந்து ஃபுல்லாக அடுத்தவங்கள நம்பியிருக்காங்க. இது இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர், நம்ம அம்மா அப்பா தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த 65 வயசில் எல்லாருமே அவங்க சொந்த பணத்தில் சாப்பிடல, அவங்க யாரையாவது ஒருத்தர் நம்பியிருக்காங்க. 1-2 பேர் வேணால் பென்ஷன் விட்டுருப்பாங்க, இல்லை. ஆனால் இவங்களை நீங்கள் 25 கேட்கும்போது அவங்க வாழ்க்கையில் எது சாதிக்க போகிறோன்னு ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வந்து எப்படி இருக்காங்க, ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்க முடியல, ஏன் இவங்கெல்லாம் இப்படி இல்லை, இன்றைக்கி இந்த சீக்ரெட்டை இந்த அதிசயத்தை அதிசயமான சீக்ரெட்டு தெரியாமல் ஏன் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, அதை பற்றி இன்றைக்கி பேசப்போகிறோம். இப்படி 100 பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினச்சி ஆரம்பிக்கும் போது அதில் 5 பேர் மட்டும் சக்ஸஸ் ஆகும், 95 பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிடுறாங்களே, எப்படி, ஏன் அவங்க நினச்சதை சாதிக்க முடியல, இவங்களோட கனவு இவங்களோட நம்பிக்கை அதெல்லாம் என்ன ஆச்சு, என்ன நடக்குது, இவ்வளோ பெரிய வித்தியாசங்கள், 95% பேர் நினச்சதை சாதிக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம், ஏன் அவங்களால அதை நினச்சதை சாதிக்க முடியல, அடைய முடியல. 5% பேர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த 5% சக்ஸஸ்னால் என்ன, முதல்ல சக்ஸஸை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சக்ஸஸ் அப்படின்னா வெறும் பணம் அந்தஸ்து அந்த மாதிரி விஷயத்தை வந்து அளக்கப்படலை. சக்ஸஸ் அப்படின்னா நீங்கள் என்ன ஆகும்னு நினைக்கிங்களோ, எங்கே போகணும்னு நினைக்கிங்களோ, எந்த டைரெக்ஷன் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்களோ அதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அதை அந்த இலக்கை நோக்கி அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் சக்ஸஸ். அது என்னவாக வேணாலும் இருக்கலாம், எதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்களோ அதில் முன்னிட்டு அடைஞ்சிட்டு இருக்கீங்க, நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுதான் சக்ஸஸ். ரோல் மேஸ்
அப்படின்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. புக்கு பேர் வந்து மென் சர்ச் ஃபார் ஹிம்செல்ஃப், அவன் தனித்தான தேடுறான் அப்படிங்கிற அந்த புக்கில். உலகத்தில் கரேஜ்க்கு ஆப்போசிட் வந்து என்னது, கரேஜ்னால் தைரியமாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, தைரியமாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து கோலை இல்லை, தைரியமாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து கன்ஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்ஃபார்மிட்டி அப்படின்னா எல்லார மாதிரியும் நம்மளும் இருக்கணும், எல்லோரும் நம்மளை ஒத்துக்கிடணும் அப்படிங்கிறது, அதுதான் கோலத்தனம். இன்றைக்கி இருக்க வாழ்க்கை சூழ்நிலை நம்ம எல்லோரும் எல்லார மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கு பண்ணிகிட்ருக்கோம், ஏன் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு தெரில. அந்த 95% பேர் சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் எப்படி ஆகிறாங்களோ அதேமாதிரி நம்மளும் அதேமாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி உலகத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன் பீப்புள், ரைட், 65 வயசுக்குள்ளவங்க எல்லாருமே சோத்துக்கோ மற்றவங்களை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எதுக்கு? 7 வயசாக இருக்கும்போது நம்ம வாழ ஆரம்பிக்கும், 9 வயசாக வரைக்கும் 25 வயசில் இருக்கும்போது நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உறவுகளுக்கு அவங்களையும் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும். 25 வயசில் சம்பாதிக்க ஆரம்பித்து தனக்காகவும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாற்ற ஆரம்பித்த ஒருத்தன் வந்து 65 வயசு வரைக்கும் தான் யாரையும் நம்பாமல் வாழணும்னு ஏன் படிக்கலை? காரணம், நம்ம வந்து மீதி இருக்க 95% ஃபெயில் ஆகிறவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அவங்கள மாதிரி இல்லாட்ட நம்மளை ஒத்துக்கிட மாட்டாங்க, மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கணும். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? ஏன்னா இவங்க நினைக்காங்க மற்றவங்கள மாதிரி இருந்தால் தான் நம்மளும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் திங்க் பண்ணுற விஷயங்கள் வந்து, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து காரணம், நிறைய பேர் திங்க் பண்ணுறது காரணம் வந்துட்டு நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவுட்சைட் ஃபோர்ஸஸ் தான் நம்மளை வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சர்வேயில் ஒர்க்கிங் பண்ணுற நிறைய மக்கள் போய் ஒரு 20 பேர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படி கேட்கும்போது, அதில் 19 பேருக்கு ஏன் வேலைக்கு போகிறேன்னே சொல்ல தெரியல, ஒன்றே ஒன்று தெரியும், எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க அதனால நானும் போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சு. ஏன் தினமும் காலைல எழுந்திக்க, ஏன் ஓடுற, ஏன் வேலைக்கு போகிற, எந்த கேள்விக்கும் அவங்கள்ட்ட பதில் தெரியல. கேட்டால் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க அதனால நானும் வேலைக்கு போகிறேன். நம்ம சக்ஸஸோட ஃபார்முலாவுக்கு போவோம். யார் உண்மையிலே சக்ஸஸ் ஆகிறா, யார் தனக்குன்னு ஒரு இலக்கை வச்சு அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உணர்றானோ அவன்தான் சக்ஸஸ் ஆனவன், அதுதான் ரியலான சக்ஸஸ். யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பேசுவோம். ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல், ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்க ஸ்கூல் டீச்சர் ஆகும்னு நினச்சாங்க, அதனால் அவங்க ஸ்கூல் டீச்சர் ஆகிறாங்க. யாரெல்லாம் அவங்க அம்மாவோ அவங்க உலகத்தை பார்த்து ஒரு நல்ல ஒய்ஃபு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு பார்த்துட்டே இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல அம்மாவாக ஆகிறாங்க, ஒரு நல்ல ஒய்ஃபாக ஆகிறாங்க. அவங்க தான் அவங்க ரியலான சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அவங்க அப்படி நினச்சிட்டே இருந்திருக்காங்க அதனால ஆகிட்டாங்க. ஒரு பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடுறவங்களாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்க ஏன் அப்படி ஆனாங்கன்னா அப்படி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அதனால் அப்படி ஆகிட்டாங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் சேல்ஸ் பர்சனாக இருக்கார் அப்படின்னா அவர் சேல்ஸ்மேனாக ஆகணும் அப்படின்னு நினச்சார், அதனால் சேல்ஸ்மேனாக இருக்கார், அதனால் அவர் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நான் இது ஆகணும், நான் எப்படி ஆகணும், எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு எதை நினச்சிட்டு அவங்க நடந்துகிட்டு இருக்காங்களோ அதேமாதிரி அவங்க அவங்களால முடிஞ்சிட்டே இருக்கோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள். ஆனால் இந்த விஷயத்தை வந்து 20ல் ஒருத்தர் மட்டும்தான் பண்ணுறாங்க. 20ல் ஒருத்தரால் அதை மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியுது. அதனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் நம்மளுக்குன்னு எந்த காம்படிஷனும் கிடையாது. அந்த காம்படிஷன் நம்மளாக உருவாக்கிட்டு நம்மளாக நினச்சிக்கிட்டு தான் நம்மளாக தேவையில்லாமல் காம்படிஷன் உருவாக்கிறது. ஒன்றே நம்மளாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குன்னு தனி உலகம் நம்ம நினச்சதை நம்ம உருவாக்கணும், அதுதான் நம்ம இப்போ பண்ண வேண்டியது. வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு அப்படி என்ன ஒரு சாவி இல்லையா, அதை திறந்தால் நமக்கு வந்து இந்த உலகம் தெரியும், நம்ம நினச்சி சாதிக்க முடியும். எந்த ஒரு விஷயம் நினச்சா நம்மளால் சாதிக்க முடியும், மக்களால் பண்ண முடியும், அப்படி ஒரு விஷயம் இருக்கா வாழ்க்கையில், அப்படி ஒரு சீக்ரெட் இருக்கா, அப்படி ஒரு ஒண்டர் இருக்கா அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு அப்படி ஒரு சீக்ரெட் கிடச்சிச்சு.
எப்போவாவது சில விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தங்க வந்துட்டு உழை ரொம்ப உழைப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, உழைச்சிட்டே இருப்பாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வாழ்க்கையில் எப்பவுமே அவங்க சக்ஸஸ் ஆகவே இல்லை, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரகிள்னான நிற்பாங்க. அதே நேரத்தில் இன்னும் மற்ற வேறு பார்த்துருக்கீங்கன்னா அவங்க உழைக்கிற மாதிரியே தெரியாது, எப்பவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், பணம் பணம் பணம்னு பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க, ஃபேமஸ் ஆவாங்க, அவங்க நினச்சதெல்லாம் லைஃப்பில் சாதிட்டுருக்காங்க. இதை கவனிச்சிருக்கீங்களா? இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு தெரியும், இவங்க என்ன செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஆயிரும். எப்படி இந்த விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? சக்ஸஸ்ஃபுல் அவங்க திரும்ப 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 சக்ஸஸ் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க, ஃபெயிலியர் அவங்க திரும்ப 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 ஃபெயிலியர் ஆகிட்டே போயிட்டுருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரே காரணம், அவங்கள்ட்ட வந்து கோல்ஸ் இருக்கும், இவங்கக்கிட்ட கோல்ஸ் இருக்காது. கோல் வச்சுருக்கவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க, கோல் இல்லாதவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு துறைமுகத்தை எடுத்துக்கிடோம், ரைட்? ஒரு படகு வந்து ஒரு கப்பல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, அதுக்குண்டான சரக்கு கண்டெய்னர் எல்லாம் ஏற்றி எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த கேப்டன்ஷிப் கேப்டனு அதுக்குள்ளே தெல்லலைங்க அந்த டைரெக்ஷன் கட்டுறாங்க, எல்லோரும் கப்பலில் லூட் ஆகிட்டாங்க, கப்பல் வந்து கிளம்புது. ஸோ கப்பல் கிளம்பி அவங்க எந்த நாட்டை அடையணுமோ அந்த நாட்டை அடையுதாங்க. எத்தனை தடவை? 9999 தடவை அவங்க வந்துட்டு அவங்க இலக்கு அடைஞ்சிருவாங்க. ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். கப்பல் அதே மாதிரி சரக்கு எல்லாம் நிறைச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. ஆனால் கப்பலில் கேப்டன் கிடையாது, அந்த க்ரூக்கு யாரும் கிடையாது. கப்பலை வந்து போட்டில் அந்த நம்ம துறைமுகத்துலேருந்து வெளியே தள்ளிட்டாங்க. ஓகே, போட்டோ அப்படின்னு அந்த கப்பலோட நிலைமை என்னாகும்? ஒன்று அங்கங்கே ஆடி மூழ்கி போகும், அல்லது முன்னப்பண்ண தெரியாத ஏதாவது ஒரு 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 தீவில் போய் நிற்கும். அது ரெண்டாவது கப்பல் வந்து எங்கேயுமே போகாது, எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா அதுக்கு கோல் கிடையாது, டைரெக்ஷன் கிடையாது, எங்கே சேரணும்னு அதுக்கு தெரியாது, அதை வழி காட்டுறதுக்கு யாரும் இருக்காது. அதே தான் மனுஷங்களுக்கும் நடக்கு. சரி, நம்ம ஒரு சேல்ஸ்மேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், உலகத்தில் பயங்கரமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் வந்துட்டு சேல்ஸ்மேன். யார் எங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம், சேல்ஸ்மேன். அவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அவங்க அந்த ஃபீல்டில் அவ்வளோ டாப்பில் போக மாட்டேங்காங்க? உலகத்தில் வந்து மனுஷங்களோட ஓட்டப்பந்தயம் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. யார் ஜெயிக்கணும் அப்படின்னு பண்ணதில்லை, யாரும் தோக்காமல் இருக்கிறோம் யாரும் அப்படின்னு நம்ம உலகம் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வீக்காக இருக்கவங்க வந்துட்டு அவங்களும் வாழணும் அப்படின்னு. அதனால தான் எந்த காரணத்தை கொண்டு யாருனாலும் எப்படினாலும் வாழ்ந்துடுறாங்க. ஊர் வாழ்கிறது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆயிடுது. உயரத்தை அடையிறவங்க எந்த அளவு உயரத்தை அடையலாம் அப்படின்னு நினைக்கிறத அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாமல், இந்த கஷ்டப்படுறவங்க ஏழ்மையாக இருக்கும் வீக்காக இருக்கும் அவங்கள காப்பாற்றி அவங்களையும் நம்ம கூட கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம டோட்டல் ஃபைனான்சியல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும். ஒரு 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 மின்னல் வேகத்தில் போகக்கூடிய ஒரு இது வந்து அப்படியே மாட்டு வண்டி வேகத்தில் ஸ்லோ ஆகுது. அதனால தான் எந்த மனுஷனாலையும் வாழ முடியுது, அவன் சம்பாதிக்க முடியாது, குழந்த குட்டியெல்லாம் பார்த்துட்டு அவன் அப்படியே வாழ்கிறதுக்கு எல்லா வசதியும் நம்ம பண்ணி வச்சிட்டோம். ஆனால் இது ஓகே, இது வந்து வாழ்கிறதுக்கான ஒரு இது பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்மளால் எவ்வளோ சாதிக்க முடியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, எவ்வளோ தகுதி இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்போ நிலைநாட்ட போகிறோம், அதெல்லாம் எப்போ நம்ம சாதிக்க போகிறோம், நமக்கு உள்ளே இருக்க அவ்வளோ பொட்டென்ஷியல் பண்ண போகிறோம். வெறும் கீழே உழாமல் இருக்கிறதுக்கு மட்டுமே ஒருத்தனுக்கு பயிற்சி கொடுத்தா அவன் ஓடுறது எப்போ ஓடுவான்? நம்ம சீக்ரெட்டுக்கு வருவோம், ஓல்டு சீக்ரெட்டுக்கு வருவோம். அது என்ன சொல்கிறது அப்படின்னு நான் சொல்லப்போகிற விஷயத்த இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும், நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சன் ஆவீங்க, இந்த லக்கு அது இது எல்லாமே உங்களை நோக்கி வரும். இது ஏன் எப்படி நடக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆளாக மாறுவீங்க நீங்கள். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நான் அன்றைக்கி இப்போ சொல்ல போகிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து வாழ்க்கையில் வர ஒவ்வொரு விஷயங்களும் லைனில் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் லைனாக எல்லாம் செட் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும், நீங்கள் சோகமாக இருக்கிறது, டென்ஷன் அலையிறது, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எதுவுமே இருக்காது.
ஒரு பயம், வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம், எல்லாமே கிளியர் ஆகிரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நினச்சதை நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எல்லா விதமும் உதவி கிடைக்கும். உங்களுக்கு தெரியாமலே எல்லாமே உங்களை நோக்கி நடக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த ஒரு சீக்ரெட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இந்த சீக்ரெட் தான் உங்களை வாழ வைக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக வைக்கும். இந்த சீக்ரெட் தான் உங்களை அழிக்கும். அது என்னதுன்னு பார்ப்போம். நம்ம என்ன நினைக்கமோ நம்ம வாழ்க்கை அப்படியே அமையும். வி பிகம் வாட் வி திங்க் அபவுட். நம்ம என்ன நினைக்கமோ நம்ம வாழ்க்கை அப்படியே நடக்கும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன நினைக்கமோ நம்ம வாழ்க்கை அப்படியே நடக்கும். உலகத்தில் பெரிய பெரிய அஸ்ட்ராலஜர்ஸ், பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்ட், பெரிய ஃபிலாசபர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கருத்துக்கள் உண்டு. அவங்க யாரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த கருத்து ஒத்து போகவே போகாது. ஆனால் அவங்க எல்லாரும் ஒத்துப்போன ஒரே ஒரு கருத்து இந்த கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை அப்படியே அமையும். மார்க்கஸ் அலூரியஸ் ஒரு பெரிய ரோமன் எம்பரர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனோட வாழ்க்கை வந்து அவனோட சிந்தனைகளால் அமையுது. மனுஷனோட வாழ்க்கை வந்து அவனோட சிந்தனையால் அமையுது. பெஞ்சமின் டிசர்லின் சொல்லியிருக்கார், அவர் வாழ்க்கையில் மனுஷனுக்கு என்னென்ன நினைக்கணும் அது எல்லாமே கிடைக்கும். அவன் பொறுமையாக இருக்கணும். அவன் ஏன் பண்ண போகிறான்னு அதை அசைக்க முடியாத நம்பிக்கையோட அவன் இருக்கணும். அவன் கண்டிப்பாக அவன் நினச்சதை ஒரு நாள் அடைவான். இது அவரோட பெரிய ரொம்ப நாள் சாதனை, மெடிடேஷன் பண்ணி அவருக்கு கிடைச்ச ஒரு உண்மை. உலகத்தில் எந்த சக்தியும் அவன் நினச்சதை வந்து நிப்பாட்ட முடியாது. அவன் நினச்சதை சாதிக்கதை எதையும் நிப்பாட்ட முடியாது. எந்த சக்தியாலும் முடியாது. ரால்ஃப் வால்டோ எமோஷன்ஸ் அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னத்தை யோசிச்சிட்டே இருக்கானோ அவன் வாழ்க்கை அப்படி தான் அமையும். அவன் மைண்டில் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன ஓடுதோ அவன் வாழ்க்கை அப்படி தான் அமையும். வில்லியம் ஜேம்ஸு அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் வந்துட்டு, மனுஷன் வந்து தன்னோட சிந்தனைகளும் தன்னோட மைண்டை எப்படி நான் வந்து சரி பண்ணணும்னு நினச்சேன்னா அவன் நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். அவன் மைண்டை பார்க்குற விதம், நோக்கிற விதம், அதை செயல்படுற விதம் மட்டும் அவன் மாற்றினா போதும், அவன் நினச்சதை சாதிக்கலாம். இவர் என்ன சொல்கிறார், இன்னும் சொல்கிறாருன்னா, நம்ம என்ன நினைக்கிற மனசில் அது திரும்ப 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 நம்மளுக்குள்ளே வந்து நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட ஹேபிட்டு, நம்ம இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் பின்னி பிணைஞ்சி நம்ம ஒரு புது ஒரு கேரக்டராகவே நம்ம உருவாக்கி விட்டுருவோம். இது இவர் இன்னொன்று சொல்கிறார், நீங்கள் வெறும் ரிசல்ட்டை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒன்லி ரிச் ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரீச் ஆவீங்க. நீங்கள் நான் நிறைய படித்து படிப்பு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஆளாக இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கணுமோ அது சாதிப்பீங்க. ஒன்லி நீங்கள் என்ன நினைக்கணும் சாதிக்கீங்களோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஆழமாக நம்பிக்கை வைக்கணும் அது மேலே. நார்மன் வின்சென்ட் ஒரு ஆள், இந்த ஒரு யூனிவர்ஸ் லா, இந்த ஒரு சட்டத்தை வந்து நான் முதலே தெரிஞ்சிருந்தேன், இப்படி தான் சக்ஸஸ் ஆகும்னு தெரிஞ்சிருந்தேன். நான் எங்கள் வயசில் தெரிஞ்சிருந்தேன் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன், இவ்வளோ வருஷம் எனக்கு வேஸ்ட்டாக இருக்காது. நான் கடவுள் நம்பிக்கையும் கடவுளோட ஒரு விஷயத்தில் நான் படித்த விஷயங்களில் தாண்டின ஒரு விஷயம், எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் வெளியே படித்தது அப்படின்னா, அதிசயங்களில் ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த விஷயந்தான். நீங்கள் வந்து எல்லாமே பாசிட்டிவாக அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இப்போது நீங்கள் வந்து எல்லாம் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நெகட்டிவாகவே நடக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்கள் நம்புங்க அது நடக்கும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நம்மளோட உண்மையான துரோகி யார் தெரியுமா, நம்ம மேலே நம்ம நம்பாத விஷயம், நம்ம என்ன சாதிக்க போகிறோமோ அது நடக்குமா நடக்காதுன்னு நினைக்கிற அந்த சிந்தனை தான் நம்மளோட துரோகி. அதனால் நம்ம அட்டன் பண்ணுறதே விட்டுருவோம், அல்லது அட்டன் பண்ணாலும் தோந்து போவோம். நம்மகிட்ட நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது இந்த துரோகியை கூட கூட்டிகிட்டே ஆரம்பிப்போம். எப்படி சாதிக்க முடியும்? ஜார்ஜ் பெனட்ஸா சொல்கிறார், உலகத்தில் எல்லாருமே வந்துட்டு சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலையில் கை நீட்டி ப்ளேம் பண்ணிவிட்டு அவங்க தப்பிச்சிட்ருக்காங்க.
ஆனால் உண்மை அது கிடையாது. இறங்கி உலகம் நீங்கள் நினச்ச மாதிரி, நீங்கள் வெளியே வந்து பார்க்கீங்க நினச்ச மாதிரி உங்களுக்கு உலகம் இல்லை, உங்களுக்கு நினச்ச மாதிரி ஆட்கள் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இதெல்லாம் நீங்கள் அதை உருவாக்கணும். நீங்கள் அந்த சூழ்நிலை உருவாக்கணும். நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உருவாக்கணும். என் வாழ்க்கை எல்லாம் முன்னேற்றம் ஏன் சர்க்கன்சன்ஸாக காரணம்னா அதுதான் காரணம். உங்கள் வாழ்க்கை அப்படி தான் அமையப்போகுது. இல்லை நான் நினச்சதை மாற்றி அமைப்பேன், எனக்கு தெரிஞ்ச எனக்கு என்ன தேவையோ அதை நான் உருவாக்கம் அப்படின்னா வாழ்க்கை அப்படி உருவாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை அமையும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை அமையும். ஸோ எந்த மனுஷனருக்கு கோல் இல்லையோ, அவன் எங்கே போகிறான்னு தெரியாதோ, அவன் கன்ஃபியூஸில் இருக்கானோ, பயத்தில் இருக்கானோ, நர்வஸில் இருக்கானோ, எப்பமோ ஒரி பண்ணிகிட்டே இருக்கானோ, அவன் லைஃபு அப்படியே அமையும். அடுத்தல ஒருத்தன் அவன் எதுவுமே திங்க் பண்ணுறதில்ல, அவன் லைஃப்லேயும் ஒன்றும் நடக்கிறதில்ல. இது எப்படி வேலை செய்யுது? நம்ம நினச்ச மாதிரி எப்படி நம்ம நடக்குது? என்னென்ன விஷயங்கள் ஏனால் எதுனால அது அந்த மாதிரி நடக்குதுன்னு பார்ப்போம். சப்போஸ் ஒரு விவசாயிட்ட வந்து நிலம் இருக்குது, ஓகே, அவர் வந்து அந்த நிலத்துலேருந்து பயிரிட போகிறாரு. அவர் ரெண்டு விஷயம் வச்சுருக்காரு. ஒன்று வந்து தானியங்கள், நமக்கு பெரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரி வச்சுருக்காரு. இன்னொன்று வந்துட்டு விஷம். இந்த ரெண்டையும் அதை கொண்டு நிலத்தில் பயிரிடுறாரு. ஓகே, நிலத்துக்கு நீ என்ன கொடுக்கணும்னு எனக்கு தேவையில்லை, அது பயிர் பண்ணி கொடுக்கும், அது அதை வந்து வளர வச்சு அது பெருசாக்கி கொடுக்கும், அது மட்டும்தான் அதுக்கு தேவை. நீ என்ன போடுறேன்னு அதுக்கு தெரியாது, அது நீ என்ன போடுறது அது கேட்கவும் கேட்காது. அதுக்குள்ளே வேலை அதை நல்லா வளர வச்சு பெருசாக்கி கொடுக்கறது, பல வளங்கள் கொடுக்கறது, அது மட்டும்தான் அதுக்கு வேலை. ஓகே, நீங்கள் போய் தானியம் போடுறீங்க, உங்களுக்கு நெல் போடுறீங்க, என்ன போடுறீங்கன்னா அது நல்ல விலையை வச்சு அது கொடுக்கும். விஷத்தை போட்டிங்கன்னா அதை பல மடங்கு விஷமாக்கி உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் மனுஷன் கூட மைண்டும், நீ என்ன போடுதியோ அதை உன்னை பல மடங்கு விலைய வச்சு கொடுக்கும். நீ நல்லதை போட்டனா நல்லது விலைய வச்சு கொடுக்கும், நீ விஷத்தை போட்டனா விஷத்தை பல மடங்காக்கி கொடுக்கும். அது கண்டுக்க போகிறதே கிடையாது. நீ நல்லதாக கெட்டதா, நீ கொடுக்குறது நல்லதாக கெட்டதான்னு கண்டுக்கிறது அதுக்கு தெரியாது. அது நேரம் பல மடங்கு அதை விலைய வச்சு கொடுக்குறது மட்டும்தான் அதுக்கு தெரியும். மைண்டில் என்ன போடணும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பல மடங்கு ஆக்கி கொடுக்குறது அது பண்ணும். உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன போடணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சக்ஸஸை போட போகிறீங்களா அல்லது ஃபெயிலியர் போட போகிறீங்களா? காங்க்ரீட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு போட போகிறீங்களா? கன்ஃபியூஷனாக இருக்கிறத போட போகிறீங்களா? பயத்தை போட போகிறீங்களா? தைரியத்தை போட போகிறீங்களா? நீங்கள் என்ன போடுதீங்களோ அதை பல மடங்கு ஆக்கி உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் மைண்ட். உலகத்திலேயே கண்டுபிடிக்க முடியாது, அதோட பவரை கண்டுபிடிக்காத ஒன்று அப்படின்னா அது நம்ம மைண்டு. அது எந்த அளவு எவ்வளோ என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுங்கிறது அதை நம்ம கண்டுபிடிக்கல. அதை ஏன் கண்டுபிடிக்கல? நம்ம எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம உலகத்திலே நம்ம 5% 10% மைண்டு தான் யூஸ் பண்ணுறோம், மற்றது நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு. ஓகே, இந்த விஷயத்தை நம்ம ஏன் கண்டுபிடிக்கல, ஏன் இதை பற்றி நம்ம இந்த ஆழத்தை கண்டுபிடிக்கல? ஏன்னா நமக்கு மைண்டு வந்து கிடைச்சது ஃப்ரீயாக கிடைச்சிச்சு. எது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கோ அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறதே கிடையாது, அதை மதிக்கிறதே கிடையாது. பணம் எது நிறைய கொடுக்க நம்ம வாங்குகிறோமோ அதுக்கு நம்ம நிறைய மதிப்பு கொடுப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக கிடைக்கிறது எல்லாமே மிக வேல்யூ உள்ளது. நம்ம மைண்டு, நம்ம ஆத்மா, நம்ம உடம்பு, நம்ம நம்பிக்கைகள், நம்ம கனவு, நம்ம லட்சியங்கள், நம்ம அறிவு, அன்பு, எல்லாமே ஃப்ரீயாக கிடைச்சது. எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியுமோ அந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்க முடியும், மாற்ற முடியும். ஆனால் இந்த விஷயங்களை உங்களால் மாற்ற முடியாது. வீடு அழிஞ்சு போச்சு, வீடு எரிஞ்சு போச்சு, அது உடஞ்சி போச்சு, எல்லாமே நம்ம திரும்ப பண்ண முடியும். ஆனால் எதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கோ அதை நம்ம திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம். நம்ம ஹியூமன் மைண்டை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுதோம், டேக் இட் ஃபார் கிராண்டட், அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்காது. எவ்வளோ அதால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு அது பவரே நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அதை வேலை செய்ய வச்சுக்கிட்டோம், பெரிய வேலைகள் அதுக்கு கொடுக்குறது கிடையாது. அதை அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஒரு 10% மட்டும் தான் நம்ம மைண்டை யூஸ் பண்ணுறோம்.
நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும், உங்கள் மைண்டில் என்னெல்லாம் போட போகிறீங்க, என்னென்ன விஷயத்த விளைய வைக்க போகிறீங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சூப்பர் சேல்ஸ்மேனாக விரும்புகிறீங்களா, நீங்கள் செய்கிற வேலையில் பெரிய லெவலு அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்களா, உங்கள் கம்பெனி உங்களோட சமுதாயம் சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலை அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்களா, ரொம்ப பணக்காரராக ஆக விரும்புகிறீங்களா, என்ன ஆகணும் இப்போ விளைய வைங்க. அதை கேர் பண்ணி பார்த்துக்காங்க, அதை நர்ச்சர் பண்ணுறது, அது கரெக்டாக உரம் ஊற்றுறது, தண்ணி ஊற்றுறது கவனமாக பார்த்துக்காங்க. அந்த சிந்தனையை கவனமாக பாருங்கள், அதை ஸ்டெடியாக கவனிச்சுக்காங்க. உங்கள் கோல் உங்கள் கனவு அப்படியே நனவாகும். நீங்கள் நினச்சது நடக்கும், அதுதான் சட்டம். இசாக் நியூட்டன்குள்ள லா உங்களுக்கு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஈக்குவல் ரியாக்ஷன். இப்போ நீங்கள் பில்டிங்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் வானத்துக்கு மாக்க போக மாட்டீங்க, கீழே மாக்க தான் போவீங்க. இது யார் எப்போ பண்ணாலும் இதுதான் நடக்கும். நீங்கள் உங்கள் மைண்டில் விளை வைக்கிற பொருளாக தான், நீங்கள் பார்க்க 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 அது நினச்சது நடக்கும். அதுதான் சட்டம். உங்கள் லட்சியங்கள் உங்கள் கனவை அப்படியே பாசிட்டிவாக ரிலாக்ஸ்டாக பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் ஆகுன்னு நினைக்கிங்களோ அதை அப்படியே பிக்சர் பண்ணுங்கள். அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்குது, நீங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதை அனுபவிங்க. நம்ம எல்லாரும் நம்மளோட சிந்தனைகளோட ரிசல்ட், அதோட முடிவு, அதோட பரிணாமம். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அது உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட சிந்தனைகள், அது அந்த இடத்துல இருக்கீங்க. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி இதுதான் உண்மை. நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ போகிறது நாளைக்கு நமக்கு கிடைக்கிற அந்த பலம், ஃப்யூச்சரில் நமக்கு கிடைக்கிற பலம். இன்றைக்கி என்ன நினைக்கிங்களோ, நாளைக்கு என்ன நினைக்கிங்களோ, இந்த மாதம் என்ன நினைக்கிங்களோ, இந்த வருஷம் என்ன நினைக்கிங்களோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிக்கும். அதுதான் நடக்க போகுது ஃப்யூச்சரில். இப்போ இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதம் இந்த வருஷம் என்ன விளை வைக்கிங்களோ அந்த பழம் தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஸோ என்ன விளை வைக்கணும் நீங்கள் பாருங்கள். ரோட்டில் போகும்போது பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய எர்த் மூவர், பெரிய பெரிய லாரிஸ் அந்த மாதிரி மிஷின், எர்த் மூவர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ பெரிய மிஷின், அவ்வளோ பெரிய பவரில் ஒரே ஒரு சிங்கிள் சின்ன மனுஷன் உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ணுவான். என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான். அதை ஒரு மனுஷனால் பண்ண முடியாது, அவன் சக்தியால் பண்ண முடியாது, ஆனால் அவன் மூளையில் அவன் உட்காந்து அவ்வளோத்தையும் ஆப்ரேட் பண்ணுவான். அதுதான் ஹியூமன் மைண்ட். அவ்வளோ பெரிய சாதனைகளை, கனவுகளை உங்கள் மைண்டை யூஸ் ஆக்கி அதை பண்ண போகிறீங்களா, இல்லைட்டா கையை காலை கட்டிட்டு அப்படி உட்காந்து அவ்வளோ பெரிய மிஷின், அவ்வளோ பெரிய விஷயத்த அப்படி விட்டுட்டு கையால் கட்டிட்டு பார்த்துட்ருக்க போகிறீங்களா? இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ரூல்ஸ். கத்தியோட ரெண்டு முனை எந்த சைடுனாலும் வெட்டலாம். நீங்கள் உங்கள் கையும் வெட்டும், உங்கள் காய்கறியும் வெட்டும். யார் இதை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக, வெல்தியாக, சந்தோஷமாக நினச்சதெல்லாம் சாதிக்க நினைக்காங்களோ, நல்ல ஃபேமிலி லைஃபால் நினைக்காங்களோ அவங்க சாதிக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று நடக்காது அப்படி நடக்க இப்படி நினைக்காங்க, அவங்க வாழ்க்கையை சீரழித்து நாசமாக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்ன பயிரிடுதீங்களோ அதுதான் வளரப்போகுது. இதுதான் உலகத்தோட முக்கியமான சீக்ரெட். இதை ஏன் நான் சீக்ரெட்னு சொல்லுவேன், சீக்ரெட்டுமே சீக்ரெட்டே கிடையாது, ஆனால் இது யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் எல்லாருமே தெரியும், படிச்சிருக்காங்க, ஆனால் இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது மட்டும்தான் தெரியல. இந்த ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம், கேட்ட விஷயம், இதில் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சக்தி இருக்குது. இது எப்படி உலகத்தை நடத்திட்டு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல. நீங்கள் தெருவில் இறங்கி போய் கண்ணில் கிடைக்கிற அவ்வளோ வெரைட்டியும் கேளுங்க. என்ன ஒரு விஷயம் சீக்ரெட்டான விஷயம், சக்ஸஸ் ஆகிறதுக்கு சீக்ரெட்டான விஷயம் ஒரு விஷயம் கேளுங்க. மாதக்கணக்கு ஆனாலும் சரி உங்களுக்கு ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாங்க இது சொல்கிறதுக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி சாதிக்கலாம். நீங்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ்க்கையில் சாதிக்க வேண்டாம்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ், உங்களை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர், உங்களை சுற்றி இருக்கிற அவ்வளோ பேருக்கும் நீங்கள் வந்து நல்லது பண்ணலாம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. லைஃப் வந்து எப்பவும் அட்வென்ச்சரஸாக இருக்கணும். லைஃப் வந்து போரிங்காக இருக்கக்கூடாது. காலைல எந்திக்கும்போது நான் ஏன் எந்திக்கேன், என்ன பண்ண போகிறேன், எங்கே போக போகிறேன் அப்படின்னு தெளிவாக தெரியணும். கிரீம் பெட்டர்னு ஒரு பெரிய ஆள், அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது கடைசியில் சொன்ன ஒரு விஷயம், நம்ம எங்கேருந்தோ வந்திருக்கோம், எங்கேயோ போக போகிறோம். இந்த குறிப்பிட்ட நாட்களில் வாழ்கிறது தான் நம்ம வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கடவுள் நமக்கு படிக்கட்டெல்லாம் வச்சு ஸ்டெப் போட்டு பிளான் கொடுக்கறது இல்லை. அது நம்ம தான் டிசைன் பண்ணணும், நம்ம தான் ஆர்கிடெக்ட் பண்ணணும், நம்ம தான் பிளான் பண்ணணும். இந்த சீக்ரெட் உங்கள் லைஃப்பில் எப்படி வேலை செய்யும் அதை நான் சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் எப்படி செய்யணும், எப்படிலாம் செஞ்சால் இதை இதில் பலன் அடைய முடியும், அதை பற்றி பேசுவோம். அடுத்த வாரம் 30 நாள் நீங்கள் இதை கேட்கணும். இது ஈஸி கிடையாது, மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பை மாற்றி அமைக்கும். இந்த ஆடியோ கேட்டு பல இருக்கிற அவ்வளோ பில்லினியர்ஸ் மில்லினியர்ஸ் எல்லோரும் இந்த ஆடியோ கேட்டு வந்தவங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நிறைய அற்புதங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. இதை கேட்கறதுக்கும் லைஃப்பில் பணம் வர்றதுக்கும் சம்பாதிக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு சத்தியமாக புரியலை. ஆனால் நடக்கு, நடந்துட்டுருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என்னோடய மாஸ்டர் மைண்ட் குரூப்பு யாரெல்லாம் 20-30,000 அடிபட்டு செத்துக்கிட்டு இருந்தானோ அவெல்லாம் 8 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன நடக்கு, என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல சார். இசாக் நியூட்டன் லாக்கு வருவோம். ரொம்ப தெளிவான நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், நம்ம எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணதுக்கு நினைக்கிங்களோ, அதுக்கு எவ்வளோ பாடுபடுதீங்களோ, அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். பெரிய பெரிய சாதனைகள்லாம், பெரிய பெரிய வேலைகள் கஷ்டப்படாமல் நடக்காது. இந்த 30 நாள் நடக்க போகிற அதிசயங்கள் டைரக்டாக நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒரு டாக்டர் ஆனால் பல வருஷமாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்து படிச்சிருக்கணும். நீங்கள் ஒரு பெஸ்ட் சேல்ஸ்மேன் ஆகுனா அதுக்குண்டான எல்லா டெக்னிக்ஸும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் செஞ்சுருக்கணும். சேல்ஸ் பண்ணுறது நம்ம ஐடியாஸை நம்ம ஃபேமிலிக்கு சேல் பண்ணுறது. ஸ்கூல்ஸில் படிப்பை சேல் பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து சொல்லி கொடுக்குற முதல் சொன்னால் தான் அவங்க படிப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை எப்படி வாழ்கிறது, உண்மையான வாழ்க்கை எப்படி வாழ்கிறது, நேர்மை எப்படி வாழ்கிறது, அதுவும் சொல்லிக் கொடுக்க தெரியணும். சேல் பண்ணணும், உங்கள் ஐடியாவை அவங்களுக்கு சேல் பண்ணணும். உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம எவ்வளோ எக்ஸப்ஷனலாக, எவ்வளோ டேலண்டடாக இருக்குது, எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சேல் பண்ண தெரியணும். இது எல்லாமே செல்லிங் தான் பண்ணணும். இப்படி ஒரு நல்ல சேல்ஸ் பர்சன் ஆகணும்னா அதுக்குன்னு சில விலை நீங்கள் கொடுத்தாகணும். அது என்ன விலை? ஃபஸ்ட்டு நீங்கள் எமோஷ்னலாக விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இன்டெலிஜெண்ட்டாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். உங்களோட தாட் ப்ராசஸில் ஃபுல் கண்ட்ரோல் வரணும். உங்கள் திங்கிங் ப்ராசஸ், தாட்ஸ், உங்களோட சிந்தனைகளை கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் தான் உங்களோட வாழ்க்கையில் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். என்ன விலையை வைக்கிங்களோ அதுதான் நடக்கப்போகுது. ரெண்டாவது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அது டிசைன் பண்ணப்பட்ட விஷயங்கள். அதை நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணும். உங்களோட லிமிட், உங்கள் மைண்டோட லிமிட் என்ன உங்களுக்கு தெரியாது. இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ பெரிய விஷயம் சாதிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதை நீங்கள் சிம்பிளி ஃபாலோ பண்ணும். உங்களோட சின்ன புத்தியால் அல்லது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்னால முதலே முடிவு பண்ணதுனால இதை நீங்கள் ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிடுவீங்க. மூணாவது விஷயம், உங்களோட ஃபுல் தைரியம், பாசிட்டிவிட்டி, கரேஜ் சொல்லுவாங்களா, அது எல்லாம் அப்படியே முழுசாக உள்ளே வந்து இந்த பிரச்சனை நான் எந்த காரணத்தை கொண்டு எப்படி நான் சாதிச்சு முடிப்பேன், இதை முடித்து காட்டுவேன் அப்படின்னு உங்களுக்கு வரணும். உங்களுக்கு என்ன கோல், என்ன டிசைட் பண்ணும், எதை அச்சீவ் பண்ணணும், எதை நடத்தி காட்டணும், அதை கிளியராக டிசைன் பண்ணுங்கள், டிஃபைன் பண்ணுங்கள். அதை கிளியராக தெரிஞ்சுக்காங்க முதல்ல. உங்களோட மைண்டு, அது
அதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு உங்கள் மைண்டு தன்னாலே அதை தேடி பிடிக்கும். அதுக்குண்டான வழி, அதை எப்படி நடத்தி காட்டணும், அது தன்னாலே தேடி பிடிக்கும். ஒவ்வொரு ஆங்கிள், ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசம் நோக்கம் அது பார்க்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். நான் நம்பவே மாட்டேன் எந்த காரணத்தை கொண்டு இந்த விஷயம் வந்து நடக்கும் போது, எந்த காரணத்தை நம்ப மாட்டேன், எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அதை நடத்தி காட்டப்போகுது, நடக்க போகுது அப்படின்னு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புகிறீங்களோ, எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு இல்லை ஸ்ட்ராங்கு நம்புகிறீங்களோ அந்த விஷயம் நடந்து காட்டும், நடக்கும் அந்த விஷயம். எப்போ அந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரியுதோ, கிளியராக செட் பண்ணிட்டீங்க, நம்பிக்கை சொன்ன அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நிற்கிறது வந்துட்டு டைமண்ட்ஸோட ஒரு வெளி நிலத்தில் நிற்கிங்க. உங்களை சுற்றி ஒரே டைமண்ட்ஸ, அந்த சூழ்நிலையை மறந்துடாதீங்க. அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க இப்போ இது வரைக்கும். நாலாவது விஷயம் நீங்கள் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ, என்ன கஷ்டத்தில் இருக்கீங்களோ, என்ன கடத்தில் இருக்கீங்களோ தெரியாது. நீங்கள் சம்பாதிக்கிறதுல 10% நீங்கள் சேவிங்கில் வைக்கணும். திரும்ப சொல்கிறேன், யோசிக்கிறது உங்கள் நாலேஜ், உங்கள் புத்தியெல்லாம் இதில் யோசிக்காதீங்க, என்ன சொல்லியிருக்கோ அப்படியே செய்யுங்க. திரும்ப நான் நாலு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது ஆவீங்க. ரெண்டாவது, உங்கள் இமேஜினேஷன்ஸ், உங்கள் இது கோல் அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். மூணாவது, உங்களோட கோலை தினமும் பார்க்கணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், டைவர்ட் ஆகக்கூடாது. இதில் என்றைக்காவது டைவர்ட் ஆச்சு, நெகட்டிவிட்டிக்கு போயிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் 1-30 வரைக்கும் பண்ணணும், 30 நாள் பண்ணணும். நாலாவது, நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஏர்னிங்லையும் 10% நீங்கள் சேவ் பண்ணணும். அஞ்சாவது, ஆக்ஷன். எந்த ஒரு நாலேஜும் எந்த ஐடியாஸும் யூஸ்லெஸ், அதை வந்து நீங்கள் ஆக்ஷனில் பண்ணலன்னா. ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லிடுறேன், இந்த 30 நாள் டெஸ்ட்டில் நீங்கள் எதையும் இழக்கப்படுறது கிடையாது, எதுனாலையும் நட்டாகப்படுறது கிடையாது, கிடைக்கிறது எல்லாமே லாபம் தான். நினச்சது சாதிக்க போகிறீங்க. உலகத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஒன்று, நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும். ரெண்டாவது, என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு பயம். இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, ஒரு கார்டு எடுத்து அதில் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில், இது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும், இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில் எல்லாரையும் மீறி எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னா அது என்ன விஷயம், அது எழுதுங்க. நிறைய பணம் வேணுமா, நிறைய பணம் வேணுங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் என்ன வேணும் அந்த அமௌண்ட் எழுதுங்க. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை விட டபுள் மடங்கு வேணுமா, அந்த டபுள் மடங்கு அமௌண்ட் எழுதுங்க, நம்பர் எழுதுங்க. 10 மடங்கு வேணுமா, 100 மடங்கு வேணுமா எழுதுங்க. அதில் ஒரு பியூட்டிஃபுல் கர், ஒரு வீடு வாங்கணும் கூட நினைக்கலாம், ஒரு பியூட்டிஃபுல் வேலை வேணும்னு நினைக்கலாம் நீங்கள், ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லைஃப்பில் இந்த பொசிஷனுக்கு போகணும், இந்த மதிப்பு மரியாதையோடு இருக்கணும் நினைக்கலாம், என் குடும்பம் இவ்வளோ அழகாக இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம். ஏதாவது நமக்கு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வேணும் இல்லையா. உங்கள் கார்டில் எழுதுங்க, ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க. ஒரே ஒரு கோல் தான் எழுதணும், ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு நம்பர், ஒரே ஒரு விஷயந்தான் எழுதணும், அதை கிளியராக தெரியணும். இந்த கார்டை நீங்கள் யார்கிட்டையும் காட்டணும்னு தேவை கிடையாது, காட்டவும் தேவையில்லை. இந்த கார்டை எழுதி லேமினேட் பண்ணி உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு பல தடவை எப்போல்லாம் முடிக்குமோ அந்த கார்டை எடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். பல வருஷமாக பல கார்டுகள், பல கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி கிளியராக ஸ்பெசிஃபிக்காக ஒன்றே ஒன்று தான் ஒரு தடவை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து இதில் கிளியர் ஆகுது. தினமும் காலையில் எந்திக்கும் போது ரொம்ப சேர்ஃபுல்லாக, அப்படி ரிலாக்ஸ்டாக, ரொம்ப பாசிட்டிவ் மோடில் எந்திரிச்ச உடனே இந்த கார்டு எடுத்து பாருங்கள். உடனே உங்களுக்கு தெரியும் நான் இன்றைக்கி என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு, ரொம்ப அழகாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒவ்வொரு தடவும் நீங்கள் பெட்லேருந்து எந்திக்கும் போது உங்களுக்கு காரணம் வேணும், நான் எதுக்காக வாழ போகிறேன், ஏன் எந்திக்க, நான் என்ன பண்ணணும் இப்போ லைஃப்பில், என்னோடய அடுத்த விஷயங்க என்ன பண்ணணும், என் கோல் என்ன அப்படின்னு தெரியும். இந்த கோல் கார்டை ஒவ்வொரு நாளும் எப்போம்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கோ அப்போலாம் எடுத்து 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 பாருங்கள். அதே மாதிரி நைட்டில் தூங்கும்போது அதை பார்த்துட்டு படிச்சுட்டு தூங்குங்க, காலைல எந்திக்கும் போது அதை பார்த்துட்டு படிங்க. இந்த விஷயத்தை பார்த்து 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 உங்கள் மனசு, உங்கள் சிந்தனை எல்லாமே இந்த கோலை நோக்கியே போயிட்டே இருக்கும்.
அப்புறம் அது சீக்கிரம் அது எப்போ நீங்கள் அந்த காடை எழுத ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போவுமே நீங்கள் இதை பற்றி யோசிக்க திங்க் பண்ண அதிலே வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நடக்க நடக்க ஒவ்வொரு முன்னேற்றம் ஆக ஆக உங்களை சுற்றி உங்கள் கோலுக்கு தேவையாடுற என்னதோ அதெல்லாம் உங்களை வந்து அடைய ஆரம்பிக்கும், எல்லாம் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு அதுக்கு தகுந்தபடி வாய்ப்புகள்லாம் அமைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் சிந்தனைகள் அதை நோக்கி இருக்குது. அதனால் இப்போ நம்ம இதோட கஷ்டமான பாட்டுக்கு வருவோம். நினைக்கிற மாதிரி நம்ம நடக்க முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் நெகட்டிவாக ஆகும், நம்ம சிந்தனைகள்லாம் வேறு வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சரியா தப்பா என்ன மாதிரி என்னெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும். உடனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற நாள் அதுலேருந்து ஒன்றாம் நாள்லேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா 30 நாளில் எங்கேயாவது ஒரு நாள் நெகட்டிவிட்டி வந்தாலும் சரி அதில் வந்து ஒரு பாய்சன் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்த நீங்கள் ஆரம்பிக்கும் போது புது நாளாக ஆரம்பிக்கணும், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த 30 நாளுக்கு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ, உங்களால் எவ்வளோ பண்ணணுமோ அதை விட மீறி எவ்வளோ செய்ய முடியுமோ, எவ்வளோ இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் கிடைக்க போகிறதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்களோ அதை பொறுத்து கிடைக்கும். நியூட்டன்ஸ் லா, எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஈக்குவல் அப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய 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 கொடுக்குன்னு நினைக்கிங்களோ அவ்வளோ நிறைய 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 உங்களுக்கு கிடைக்கும் லைஃப்பில். எப்போ வந்து இந்த விஷயத்தை நோக்கி கஷ்டப்பட்டு நடக்க கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்ய முடிவு பண்ணிட்டீங்களோ, எவ்வளோ கொடுக்கணுமோ நான் நிறைய 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 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு நினைக்கிங்களோ நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அந்த 105% ஆக போகிறீங்க. 105% ஆகிற ஆளுக்குள்ள எல்லா வேலைகளும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இவ்வளோ பெரிய கோலை நான் எப்படி அச்சீவ் பண்ணுவேன், அதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா, முடியுமா, அதெல்லாம் சைடில் வச்சுருங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு மட்டும் இருங்க போதும். உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று, நீங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான விஷயங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தில் எங்கேயும் செகண்ட் தாட் பண்ணாதீங்க. 30 days கம்ப்ளீட்டாக அதை டிசைட் பண்ணி அதை நோக்கியே போய்கிட்டு இருங்க. எங்கே போகிறோன்னு மட்டும் உங்களுக்கு தெரியணும், எங்கே போய் சேர போகிறீங்கிறது அது எப்படி நடக்கும் தன்னால் நடக்கும். நீங்கள் அந்த டைரெக்ஷனை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். எவ்ரிடே செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக செஞ்சிட்ருக்கணும். கேளு, உனக்கு கிடைக்கும். தேடு, நீ கேளு உனக்கு தரப்படும். நீ தேடு உனக்கு கிடைக்கும். நீ தட்டு உனக்கு திறக்கப்படும். கேட்குற ஒவ்வொரு ஆளுகளுக்கும் கிடைக்கும். தேடுற ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கும். நீங்கள் தட்டுனீங்கன்னா கண்டிப்பாக திறக்கப்படும். இது எவ்வளோ பெரிய விஷயமோ அதே மாதிரி சிம்பிளான விஷயம். இந்த உலகம் வந்து மக்களை வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நம்ம ஆக்கி வச்சுருக்கோம். ஒன்றே ஒன்று, நம்மளோட பர்பஸ், நம்ம என்னதான் ஆகணும், நம்மளோட வை, எதுக்காக நம்ம இதை பண்ண போகிறோம், அது அப்புறம் வந்து நம்பிக்கை, இந்த ரெண்டு மட்டும்தான் முக்கியம். நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டிங்களோ அதை பல மடங்கு வேலை பாருங்கள். எவ்வளோ டீப்பாக செய்ய முடியுமோ செய்யுங்க, எவ்வளோ ஆழமாக, எவ்வளோ நிறைய செய்ய முடியுமோ, எவ்வளோ கவனமாக, எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ செய்யுங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லலை, ஆனால் காமா அப்படி சந்தோஷமாக நிம்மதியாக எவ்வளோ அழகாக எவ்வளோ நிறைய விஷயங்கள் அதில் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் சூழ்நிலை அதுக்கு ஒத்துழைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் ரிட்டனில் வரும். அதே அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எல்லா விஷயமும் எவ்வளோ கஷ்டப்படுதீங்களோ அவ்வளோ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, அப்போ அடுத்த 30 நாளுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காமல் எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியும், எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ அதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் எதாவது ஜாப் பண்ணுறீங்களா, இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். இது வரைக்கும் செய்யாத விஷயங்கள், எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும், எவ்வளோ டீட்டெயில் போக முடியும், எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்களோட வேலை நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட வைப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக படுவீங்க. அதை பற்றி தொரோத்தே பிராண்டே அப்படின்னு ஒருத்தர் புக்கில் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, விழித்தெழு, எழுந்துட்டு நீங்கள் வந்து வாழ ஆரம்பிங்க. முதல்ல முழிங்க,
காலங்காத்தாலே அது அது வாழ்க்கையில் எழுந்துருங்க அல்லது தூங்காதீங்க, எழுந்துருங்க அப்புறம் வாழ ஆரம்பிங்க. அருமையான புக்கு. அவர் சொல்கிற என்டையர் ஃபிலாசபி அந்த புக்கில் என்ன அப்படின்னா, நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும் இம்பாசிபிள் டு ஃபெயில், எந்த வகையிலையும் நீங்கள் தோக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனும், உங்களோட முடிவும், உங்களோட நடத்த, உங்களோட டெஸ்ட்டு, உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனும் அப்படி இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நான் ஃபெயில் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனும் பேசணும். அப்படி தான் நீங்கள் நடக்கணும். நீங்கள் முழுமையாக உங்களை ரெடி பண்ணாத வரைக்கும் இந்த டெஸ்ட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் முழுமையாக ரெடி பண்ண போனாலே அதே ஃபெயிலியர். ஸோ முழுமையாக அவங்க மைண்ட் செட்டை செட் பண்ணிட்டு, இதுக்கு உண்டான என்னென்ன ஆக்ஷன், இப்போ ட்ரெக்கிங் போகும்போது என்னெல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி இந்த 30 டேஸ் சேலஞ்சுக்கு நீங்கள் வரதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான எல்லா ஆக்ஷனும், எல்லா முடிவும், எல்லா நம்பிக்கையும் ரெடியானதுக்கப்புறம் இதில் என்ட்ரி அடிச்சுவாங்க. இப்படியெல்லாம் முடிவு பண்ணி வந்ததுக்கப்புறமும் திரும்பவும் 30 நாளில் எப்போது ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அப்படியே நுப்பாட்டிட்டு திரும்ப நீங்கள் டே 1லேருந்து ஆரம்பிக்கணும். இப்படியே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உலகத்தில் அற்புதமான ரொம்ப குறைய அளவு மக்கள் இருக்காங்களா அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுவீங்க. ஹா, உங்கள் கார்டை எப்பவும் மறக்காதீங்க. அந்த கார்டில் ஒரு சைடில் உங்களோட கோல்ஸ் இருக்கும், ஒரே ஒரு கோல் கிளியராக ஃபிகரோடு இருக்கும். அந்த கார்டுக்கு மறுபக்கம், இதை நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் தமிழ்லையும் சொல்கிறேன், ஆஸ்க் இட் ஷால் பி கிவன் யூ, seek you shall find, knock it will be open unto you, for everyone that ask receives. நீங்கள் என்ன கேட்கீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் என்ன தேடுதீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் தட்டுனீங்கன்னா திறக்கப்படும். ஒவ்வொருத்தர் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் எந்த விஷயமும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனோட, ஒரு மோட்டிவேஷனோட ஆரம்பிக்கணும். கவலைப்படாதீங்க. பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ பயத்தை உள்ளே கொண்டு வராதீங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து பிரச்சனையை கொண்டு வரும், அது என்னென்னா எல்லா விஷயமும் நீங்களாக செய்யணும்னு நினைக்கிறது அல்லது உங்கள் சொந்த புத்தி யூஸ் பண்ணுறது. இதில் சொல்லப்படுறதெல்லாம் ஒன்றே ஒன்று, நீங்கள் உங்கள் சொந்த புத்தி யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்ய போகிறோன்னு நினைக்காதீங்க. ஒன்றே ஒன்று, அந்த கார்டை உங்கள் முன்னாடி எடுத்து பாருங்கள், அந்த கோலை உங்கள் முன்னாடி பாருங்கள். இந்த ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணணும், மீதி உள்ளது எல்லாம் தன்னால் நடக்கும். ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த கார்டை அமைதியாக, சந்தோஷமாக, சேஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். இதை டென்ஷன் கொடுத்து பிரச்சனையாக்கி அந்த மாதிரி எந்த விஷயம் இது உள்ளே கொண்டு வரக்கூடாது. இதில் நிறைய நினைக்கலாம், ஏன் நான் வந்து வருத்தப்பட போகிறேன், அப்படியே நடக்க போகுது. ஒருத்தருமே லைஃப்பில் யாரும் வருத்தப்படணும், நொந்து போகணும், சொந்த சோகமாக இருக்கணும் யாரும் நினைக்க போகிறதில்ல. ஆனால் நடந்துடும். அதனால் நீங்கள் என்ன விலையை வைக்கீங்களோ அதுதான் விலையும். நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை பற்றி யோசித்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும். நெகட்டிவ் யோசித்தீங்கன்னா நெகட்டிவ் நடக்கும். சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இல்லை விஷயம் நடக்கும். இந்த ஆடியோவில் போக 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 எந்த விஷயத்தையும் எதையும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஹேபிட்டும் எந்த விஷயத்தையும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபேமிலி எல்லோரும் சுற்றி இருந்து இந்த ஆடியோ கேளுங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் பணம் பண்ணணும், ஆனால் அந்த பணம் பண்ணுறதுக்குள்ள ஒரு சட்டம் திட்டம், அதுக்குன்ன ரூல்ஸ் அது தெரியாது. ஒரு 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 நொடியில் நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அழைகிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒன்றுமே கொடுக்காமல் நிறைய வேணும் அப்படின்னு அழைகிறாங்க. எங்கெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும், என்னெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குன்னு அழைகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டு ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பாங்க, தோற்று தோற்று போவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சட்டம் தெரியாது. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, மற்றவங்களுக்கு சர்வீஸோ ப்ராடக்டோ கொடுக்கணும். அதில் வர பணம் தான் நமக்கு நிலைக்கும், அதுதான் நம்மளை சம்பாத்தியம் பண்ண வைக்கும், அதுதான் நம்மளை பணக்காரராக வைக்கும். அதனால் நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட பணம் சம்பாதிக்கிறது, நம்ம சாதிக்கிறது எல்லாமே டைரெக்டாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பொறுத்து அமையும். பணம் நிறைய சம்பாதிச்சிட்டோம் அதனால் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படி கிடையாது.
நீங்கள் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல் இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பணம் வரும். இந்த சீக்ரெட், இந்த விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்களோட சக்ஸஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மக்கள் கொடுக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ப்ரொபோஷன்ஸ். திரும்ப சொல்கிறேன், எல்லோரும் இந்த சட்டத்தை உல்ட்டாவாக பார்த்துட்ருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம்தான் பணம் வரும். இது எப்படி இருக்குன்னா, முதல்ல எனக்கு தீ கொடுங்க, அப்புறம் நான் வந்து இதை எரிய வைக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் இப்படி யோசிக்கிறவங்க? கோடி கோடியான பேர் எல்லோரும் இப்படி தான் யோசிக்காங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அப்புறம் தான் நெருப்பு வேணும். முதல்ல நெருப்பு பற்ற வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றினா முடியுமா? பணம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னக்குட்டி நீங்கள் சர்வீஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பணம் வரும். நீங்கள் உங்களோட உழைப்பை கொடுக்கணும், அப்புறம் தான் பணம் வரும். முதல்ல பணத்தை தா, அப்புறம் நான் உழைப்பேன் அப்படிங்கிற கதை இருந்தால் எப்படி இருக்கும்? பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, முதல்ல உங்கள் சர்வீஸ் கொடுங்க, உங்கள் வேலையை பண்ணுங்கள், உங்கள் கனவை நினைங்க, அதை பற்றி நடத்தி காட்டிகிட்டே இருங்க. அதை அது அது ஒரு லிமிட் இல்லாமல் பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் உங்களை தேடி தன்னால் வரும். வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஒரு சட்டம் உண்டு. அதாவது எப்போ நீங்கள் எதையாவது ஒருத்தருக்கு கொடுக்கீங்கன்னா அதேமாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வளர்த்து விடுறீங்க, அவங்க முன்னேறுறாங்கன்னா நீங்களும் முன்னேறுவீங்க. அந்த விஷயம் அவர் திரும்ப உங்களுக்கு கொடுக்காம கூட இருக்கலாம், ஆனால் வேறொரு இடத்துலேருந்து வரும். அதுதான் சட்டம், அதுதான் லா, நியூட்டன்ஸ் லா. எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்காங்க, இந்த 30 நாளில் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக குவான்டிட்டியாக நீங்கள் சர்வீஸ் கொடுக்கீங்களோ அதை அளவுக்குள்ள எப்படி பார்க்கலான்னா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது அதை வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு பணம் குறைவு இருந்துச்சுன்னா உங்களோட அளவுகோல் ரொம்ப குறைன்னு அர்த்தம், நீங்கள் கொடுக்குறது வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். உங்களோட பணம் வர வச்சு தான் உங்களோட அளவு தெரியும், நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு. அடுத்தவங்கள உயர்த்தப்படாமல் நீங்கள் என்றைக்குமே உயர முடியாது. இப்போ மக்கள், மினிஸ்டர்ஸ், போதகர்கள் நிறைய எல்லாருமே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுதாங்களோ எவ்வளோ சர்வீஸ் கொடுக்காங்களோ அதை பொறுத்து தான் மக்கள் அவங்ககிட்ட வருவாங்க. இந்த சட்டத்தை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தங்களை பார்த்தா இவங்க ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு அவங்களால கணிக்க முடியும். யாருக்காவது நிறைய வேணுமா, அப்போ நீங்கள் நிறைய கொடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப குறைய வேணுமா, அப்போ ரொம்ப குறைய கொடுங்க. இது ஒரு நார்மல் பேசிக்கான விஷயம். மற்றவங்களை ஏமாற்றி குறுக்கு வழியில் சுற்றி ஊற்றி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிங்களா? நீங்கள் தான் குறுக்கு வழியில் ஏமாந்து போவீங்க. ஹா, கொஞ்சம் நாள் எடுக்கும், ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். ஸ்ட்ரீட்டில், அங்கே இங்கே நம்ம உலகத்தில் எல்லோரும் அவங்கவுங்க சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு எந்த சட்டத்தையும் உடைக்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இந்த சட்டத்தை யாராலையும் உடைக்க முடியாது. ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு டாக்டர் வந்து ஒரு 6 ஸ்டெப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் சக்ஸஸ் வந்து எப்படி ரியலைஸ் பண்ணலாம், சக்ஸஸ் வந்து நீங்கள் ஆகிட்டு இருக்கீங்களா இல்லையாது எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகுறதுக்கு டெஃபினட்டாக ஒரு கோல் நீங்கள் வச்சுருக்கணும். ரெண்டாவது, எந்த காரணத்தை கொண்டும் விட்டு விலகி போகிறது, தன்னைத்தானே தாழ்வாக நினைக்கிறது அப்படி நினைக்கக்கூடாது. மூணாவது, ஏன் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடாது, ஏன் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது அந்த மாதிரி காரணங்கள்லாம் யோசிக்கிறதை விட்டுட்டு நான் ஏன் சக்ஸஸ் ஆவேன் அந்த மாதிரி காரணங்களை யோசிக்க ஆரம்பிக்கணும். நாலாவது, உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி போங்க. உங்கள் வாழ்க்கையில் சின்ன குழந்தைகள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யார் உங்களை அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில் யார், அது யார் அந்த நம் ஆட்கள், அதை கண்டுபிடிங்க. அஞ்சாவது, நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்க, என்ன மாதிரி நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ஒரு ஆளாக ஆகும்னு நினைக்கிறீங்க, விருப்பப்படுறீங்க, அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள், எழுதுங்க, அதுக்கு உருவம் கொடுங்க,
அதுக்கு அதுக்கான குணங்கள் கொடுங்க, அது பண்ணுங்கள். அஞ்சாவது, உங்களை உங்களோட இமேஜ், உங்களோட இமேஜை கம் உங்கள் உங்களோட இமேஜை மாற்றுங்க. உங்கள் என்ன மாதிரி இமேஜ் வேணும் அந்த இமேஜ் பண்ணுங்கள். ஆறாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நீங்கள் அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆயிட்டீங்க, அப்படி நடக்க ஆரம்பிங்க, அப்படி பழக ஆரம்பிங்க. அப்படி நடக்கணும், யோசிக்கல், அப்படியே நடக்கணும். நீங்கள் அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆனீங்கன்னா நீங்கள் எப்படி நடப்பீங்க, அது பண்ணுங்கள். டாக்டர் டேவிட் ஹால்ட் சொல்லியிருக்காரு, அவர் எல்லா மனிதர்களோட வாழ்க்கையை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம், நீங்கள் நினச்ச ஆளாக ஆகிறதுக்காண்ட உண்டான ப்ரைஸை கொடு, அந்த விலை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் கஷ்டப்பட்டு நொந்து வெந்து சாகும்போது படுற கஷ்டத்தை விட நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது கொடுக்குற விலை வந்து ரொம்ப குறை. இந்த டெஸ்ட்டை வந்து திரும்ப 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 30 நாளுக்கு அப்புறம் திரும்ப 30 நாளுக்கு அப்புறம் திரும்ப 30 நாளுக்கு பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு தடையும் இந்த ஆடியோ நீங்கள் கேட்கும்போதும் இந்த வழியை ஃபாலோ பண்ணும்போதும் புது புது விஷயங்களை நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க. எத்தனை வருஷம் கழித்து இந்த ஆடியோ நீங்கள் திரும்ப கேட்டாலும் சரி, அன்றைக்கி ஒரு புது விஷயம் உங்களுக்கு புலப்படும், புது விஷயங்கள் தெரிய வரும். வாழ்க்கையில் கிடைக்கிற அவ்வளோ சுகங்களும் அவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு உங்கள் நினைச்சதை விட பல மடங்கு வந்து சேரும். இந்த ஆடியோ கேட்ட, இந்த ஆடியோ கேட்க சொன்ன மென்டர்ஸ் குரு அவங்களாம் அவங்களோட சிஷியனை வந்து சொன்ன ஒரு ஃபிகரை நினச்சி சிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபிகரா, இந்த பணம் சம்பாதிக்கணும் வச்சுருக்கேன் நீ? ஆமாம், அந்த சிரித்த விஷயங்கள் கொஞ்சம் நாட்கள்லேயே நடந்துச்சு. அப்போ தான் அவர் தெரிஞ்சு, என் மென்டர், என் குரு ஏன் என்னை பார்த்து சிரித்தார் அப்படின்னு. ஏன்னா இந்த ஆடியோவில் அவ்வளோ பவர்ஃபுல் விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயம் பண்ணதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம், எஸ், எக்கச்சக்கமாக கிடைக்கும், அதை விட மேலானது நிறைய கிடைக்கும். நிம்மதி, ஒரு அமைதி, வாழ்க்கையில் வேண்ட சந்தோஷம் எல்லாம் இன்னையிலேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இழக்க போகிறது எதுவுமே கிடையாது, ஆனால் வாழ்க்கை பூரா கிடைக்க போகிறது நிறைய இருக்குது. சுரேஷ் எல்லாம் பேசுகிறேன். தேங்க்யூ.